என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கிற ப்ரைசிங் தான். எஸ், நீங்கள் சொல்கிற ப்ரைசிங் தப்பு. அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுடைய ஸ்கில்லோடு சேர்ந்து உங்களுடைய வெல்த்தும் க்ரோ ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அண்ட் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண உடனே உங்களால் கார் வாங்க முடியும், பங்களா வாங்க முடியும், அதெல்லாம் நான் இங்கே சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது ஒரு ஸ்டெப் உங்களால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல ப்ரைசிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளும் கேட்குற வார்த்தைகளும் ஜஸ்ட் ஒரு 5 minutes தானப்பா, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சார்ஜ் பண்ணுற? அண்ட் நான் திருப்பி திருப்பி நான் உன்கிட்ட தான் வரப்போகிறேன், எதுக்கு நீ இவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கம்மி பண்ண. லைக் லாஸ்ட் டைம் நீ இவ்வளோ தானே சார்ஜ் பண்ண, இப்போ மட்டும் எதுக்கு இவ்வளோ ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க? அதே ப்ரைஸுக்கு பண்ணி கொடு. அண்ட் ஃபைனல் அண்ட் டாப் மோஸ்ட் இரிட்டேட்டிங்கான வேர்ட், இவ்வளோ நாள் நம்ம பழகிட்டோம், எதுக்காகப்பா காசு கேட்குற? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அண்ட் நிறைய பேர் இதை கடந்து வந்திருப்பீங்க, இந்த வார்த்தைங்களை கேட்டிருப்பீங்கன்னு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல, அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரைசிங்கில், ஒரு கிரியேட்டர் அண்ட் ஒர்க்கு கொடுக்குற கிளைண்ட் புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரீலான்சர் ஆர் ஒரு கிரியேட்டருக்கு இந்த ப்ரைசிங்கன்றது வந்து ஜஸ்ட் அவங்களோட ஒர்க்கையோ அவங்களோட வேல்யூவையோ அவங்களோட ஸ்கில்லையோ காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அவங்களுடைய பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறதுக்கும், அட் த சேம் டைம் அவங்க ஒர்க் அண்ட் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த ப்ரைசிங். இது எல்லாருமே நம்ம நிறையவே பேசிட்டோம், பார்த்துட்டோம். லைக் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ், கேமரா, லேப்டாப் அண்ட் ஈவன் நம்ம இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு லோனை சார்ந்து தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் நான் கூட என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடுச்சானா? நோ, நமக்கு கரண்ட் பில், இன்டர்நெட் பில் அண்ட் லைக் சாஃப்ட்வேர்ஸ்க்கான பில், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் நம்ம வயத்துக்கும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுடைய வயத்துக்கும் நம்ம தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்ம ஃப்ரீயாகவோ இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய வேல்யூ, அதாவது ஒரு ப்ரைஸை சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லாமல் எங்கே அந்த கிளைண்ட் நம்ம விட்டு போயிடுவாங்களோ நினச்சி பயந்து போய் அந்த ப்ரைஸை அப்படியே ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு மாற்றுறதுனால, இந்த இடத்துல நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டியில் வளர்ந்துட்டுருக்கிற நிறைய க்ரியேட்டர்ஸ், அப்கமிங் க்ரியேட்டர்ஸ் இதனால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. நம்மளுடைய இந்த ஃபீல்டு ரொம்பவே பாதிக்கப்பட்ட நிலைமையில் மாறிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ரைசிங் மாடல் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ப்ரைசிங் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான். என்ன அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டோட டெப்த் என்ன, அந்த ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டி என்ன, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அண்ட் அந்த ப்ராஜெக்டோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை டெப்த் அண்ட் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து லைக் அந்த ப்ரைசிங் வந்து எல்லாத்துக்குமே அண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே சேம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைசிங் மாடலில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் ப்ரைசிங் மாடல் ஹவர்லி ரேட்டு தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ஃபாரினர்ஸ் இன்றைக்கு வரைக்குமே இந்த ப்ரைசிங் மாடலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் பிளாட்ஃபார்ம்ஸில் கூட, இப்போ அப்வொர்க் இந்த மாதிரிலாம் பட்ட பிளாட்ஃபார்ம்ஸில் கூட ஹவர்லி ரேட் தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைசிங் மாடல் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய கிளைண்ட்டோட நீடை வந்து புரிஞ்சிக்க முடியல, உங்களோட ப்ரீஃப் வந்து தெளிவாக இல்லை, அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ராஜெக்ட்டில் நிறைய ரிவிஷன்ஸ் வர மாதிரி இருக்குது, அண்ட் அந்த ப்ராஜெக்ட் உங்களால் ஒழுங்காக அனலைஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில், நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைசிங் மாடலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் மெயினாக நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்குள்ளே இல்லை பிஸ்னஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா, தாராளமாக நீங்கள் இந்த ப்ரைசிங் மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கிளைண்ட்டோட நீடை புரிஞ்சிக்க முடியல, அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைசிங் மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பெர் ப்ராஜெக்ட் ரேட்டு தான். பொதுவாக நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ப்ரைசிங் மாடல் தான் லைக் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக போகலை. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு தெரியாமல்
நீங்கள் ஓகே இதுதான் ப்ரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2000 தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டீங்க, பட் உங்கள் உள்ளே போன உடனே கிளைண்ட் இன்னும் அதிகமாக கேட்குறாங்க, அது அதிகமாக மாறிட்டே இருக்குது, உங்களால் அதுக்கப்புறமா எதுவுமே பேச முடியலனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு நீங்கள் அந்த இடத்துல நிற்க வேண்டாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த ப்ரைசிங் மாடலாம் போட்டு அக்ரிமெண்ட்லாம் போடுறதுக்கு முன்னாடி, அக்ரிமெண்ட் இது என்ன அக்ரிமெண்ட் இதில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, அதாவது இதில் என்னெல்லாம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, என்ன மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது, என்ன கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டு திஸ் டாபிக், நீங்கள் வந்து இப்போ லைக் அந்த 2000 ருபீஸ்க்கு பண்ணிட்டீங்க, பட் ஓவரால் ஒர்க் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் நீங்கள் கிளியராக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம், லைக் இது வந்து அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான், மேபி இந்த ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ, இல்லைனா அவன் கிளைண்ட்டு சொன்னதை விட அதிகமாக இருக்குனாலோ இந்த ப்ராஜெக்டோட ரேட் அதிகமாகும், இல்லை அப்படின்னா கம்மி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் அதாவது பேப்பர் ஒர்க்ஸை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நீங்கள் தாராளமாக தைரியமாக போய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும், அதாவது முக்கியமாக இந்த மாதிரி ப்ரைசிங் மாடலில் அந்த ப்ராஜெக்டோட டெப்த்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி கிளைண்ட்டோட நீட் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைசிங் மாடல். பட் அது கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்ததாக வேல்யூ பேஸ்ட் ப்ரைசிங் தான். ஸோ இது என்ன வேல்யூ பேஸ்ட் ப்ரைசிங் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இப்போ வந்து பெரிய பெரிய கிளைண்ட் கூட அதாவது பெரிய பெரிய பிராண்டு கூடலாம் ஒர்க் பண்ணுவாங்க, அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரியேட்டிவான ஒர்க்ஸாக இருக்கும், ரொம்பவே லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒர்க்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கிளைண்ட் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், அண்ட் கிளைண்ட்டுமே வந்துட்டு அந்த நம்மளோட ஒர்க்குக்கு வந்து அதிகமாக வேல்யூ கொடுக்குறாங்க, ஓகே நல்லா இருக்கு அந்த ஒர்க்கை அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பே பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வேல்யூ பேஸ்ட் ரேட்டுக்கு கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரைசிங் மாடல். பட் நான் கொடுக்குற சஜஷன் என்னென்னா, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக சூட் ஆகாது. நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பெரிய பெரிய பிராண்டு கூட நீங்கள் கொலாப் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, நம்ம வந்து ப்ரைசிங் மாடல் எல்லாமே பார்த்துட்டோம், எப்படி வந்து செட் பண்ணணும், என்னென்ன மாடல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக கம்யூனிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரைசிங்கில் என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ரைசிங்கில் கம்யூனிகேஷன் தான். பிகாஸ் இப்போ உங்ககிட்ட வர கிளைண்ட் எல்லாருக்குமே நம்ம ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இந்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருந்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க மேபி சின்ன ஸ்டூடெண்ட் கூடையோ இல்லைனா ஒரு பிகினர் கூடையோ ஒர்க் பண்ணியதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் அவங்களுடைய ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கும், உங்களோடது வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரென்ஸை நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். லைக் நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய ப்ரைசிங்கை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்கில் செட் என்ன, அண்ட் இதோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி என்ன, அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்டில் கிளைண்ட்டோட பட்ஜெட் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் உங்களுடைய ப்ரைசிங்கை சொல்லணும். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. அண்ட் சேம் டைம் இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுக்கு மட்டும் ரேட்டை போடாமல் இதில் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் அதாவது அந்த ப்ரைசிங்கை செட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே இப்போ நான் புரிஞ்சிருச்சு, ப்ரைசிங் மாடல் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் எல்லாமே புரிஞ்சிச்சு. பட் எப்படி நான் வந்து இது என் கிளைண்ட்டுக்கு இப்போ நான் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், கிளியராக பேசுங்க. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டோ இல்லைனா ஒரு பிகினரோ கிடையாது, கரெக்டுங்களா? நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் தெளிவாக உங்கள் கிளைண்ட்டுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ரைசிங் மாடலை உங்களுக்கு புரிகிற மாதிரி முதல்ல செட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் காலம் போட்டுக்கோங்க, அதில் என்ன ஏதுன்றதை தெளிவாக எழுதி அதுக்கப்புறமா உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணி இல்லை இதுக்கு ப்ரைஸை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்து வர புதிய கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் தாராளமாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி அவங்கள்ட்ட பேசலாம், இந்த மாதிரி நான் ப்ரைசிங் வந்து என்னோடது இது தான், இது வந்து நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது சர்வீஸ் பண்ணுறீங்க, லைக் இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் வேணும்னா இதுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும், 4K உங்களுக்கு ரெண்டர் வேணும்னா அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் முன்னாடியே அவங்கள்ட்ட பேசி எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவான ஒரு பேப்பர் ஒர்க்காக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு கிளைண்ட் உங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஓகே எனக்கு இது வேணும், இது இங்கே இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இது கிடைக்குது, ஓகே அதுக்கு இவ்வளோ ஆகும், டீசெண்டாக இருக்கும், அவங்க உங்களுக்கான பேமெண்ட்டை பண்ணிடுவாங்க, நீங்கள் ஒர்க்கை பண்ணலாம், உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு பர்ஃபெக்டான பிளானை நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல அதை புரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்களும் அதை நீட்டாக புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதை பற்றி அவங்க அனலைஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் கிளைண்ட்டுக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகமாக பில்ட் ஆகும். அட் த சேம் டைம் நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கிரியேட்டராக அவங்க கண்ணு முன்னாடி தெரிவிங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் மாறுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அண்ட் பேசும்போது நீங்கள் லைக் இவ்வளோதான் முடியும், இவ்வளோதான் அக்ரிமெண்ட்டில் இருக்குது, இவ்வளோதான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன ஒரு ரெஸ்பெக்டை எதிர்பார்ப்பீங்களோ அதே ரெஸ்பெக்டை அவங்களுக்கும் கொடுங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ப்ரைசிங் மாடல், கம்யூனிகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஒரு காமனான இஷ்யூவை நம்ம இங்கே பேசியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 minutes வீடியோ, ஃபுல் அனிமேட்டட் வீடியோ, ஜஸ்ட் ஒரு 1000 rupees பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அண்ட் ஒரு ஃபுல் ரீல் எடிட்டிங்க, ப்ரொஃபஷனலான ரீல்ஸ் எடிட்டிங்க, 300 rupees பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ சீப்பாக பண்ணுறது நான் தப்புன்னு சொல்ல வரல. மேபி இப்போ தான் நீங்கள் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் ஃப்ரீயாக பண்ணுறது அண்ட் ரொம்ப சீப்பாக பண்ணுறது ஒரு நார்மலான விஷயந்தான், தப்பே கிடையாது. பட் இது கண்டினியூ ஆகும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தாக இருக்கான்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கிளைண்ட்டு மேலே கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. நம்ம எங்கள் கிளைண்ட்டை நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு சீப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால இங்கே ஒரு கம்பெனியோ ஒரு கிளைண்ட்டோ உங்களை தேடி வரும்போது அவங்க கண்டிப்பாக இங்கே போனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், க்ரியேட்டிவான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது வரதை விட இங்கே போனால் நமக்கு சீப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வருவாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் ஒரு லோவாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டான அவுட்புட்டை தான் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் டெலிவர் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இந்த மாதிரி லோவான ப்ரைஸிங்கில் லைக் லோவான விஷயங்களை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். நம்ம ப்ராஜெக்ட்ஸை முடிக்கணும், நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, டக்கு டக்குன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் வந்து அந்த இடத்துல ஒரு காம்படிஷன் அண்ட் ஒரு வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் தான் அந்த இடத்துல அடி வாங்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய க்ரியேட்டர்ஸ் அண்ட் புதுசாக வர அப்கமிங் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பாதிப்பாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே உங்களுடைய வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்காக 100+ ப்ராஜெக்ட்ஸில் நான் வந்து ஒர்க் பண்ணணும், டக்கு டக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணணும், அப்போ என்னால் நான் நினைக்கிற வெல்த்தை வந்து க்ரோத் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட்டில் அதிகமான க்ரியேட்டிவிட்டி அண்ட் அதிகமாக உங்களுடைய டிமாண்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான அப்ரோச்சோட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரே ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் நினைக்கிற க்ரோத்தை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் முக்கியமான சொல்ல வர ஒரு விஷயம், உங்களோட ப்ரைஸிங்கை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் அது வேல்யூ ஆடட் சர்வீஸாக இருக்கணும், உங்களுக்கும் அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும், நான் பிஸ்னஸாக அதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.